வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று இயற்கை பேரிடர்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் அனுபவம் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டவில்லை. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். சீனாவுடனான எல்லை பிரச்சினை விரைவில் சுமூக முறையில் தீர்க்கப்படும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். இரட்டை அடுக்கு கண்டெய்னர்களை ஏற்றிச் செல்லும் ரயில் வெற்றிகரமாக இயக்கம். இந்திய ரயில்வே புதிய உலக சாதனை. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தீவிர முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா? தமிழக அரசு இன்று பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு ஏற்பாடுகள் தீவிரம். விரிவான செய்திகள். இந்தியாவின் ஒற்றுமையும் வலிமையும் தான் கொரோனா தொற்று போன்ற சவால்களை சந்திப்பதற்கான மருந்து என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் 95வது வருடாந்திர அமர்வு கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் நேற்று அவர் தொடக்க உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், கொரோனா தொற்றுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் போராடி வருகிறது என்றும், கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை இந்திய மக்கள் வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளால் உலக நாடுகள் நம்பிக்கையான கூட்டாளியை எதிர்நோக்கி இருப்பதாகவும், இந்தியாவுக்கு அதற்கான வலிமையும் ஆற்றலும் உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று மட்டுமின்றி வெட்டுக்கிளி தாக்குதல், புயல்கள், கனமழை, நில அதிர்வுகள், எண்ணெய் கிணறு தீ போன்ற பேரிடர்களையும் இந்தியா சந்தித்து வருவதாகவும், இத்தகைய பேரிடர்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் அனுபவம் நமக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பல்வேறு சவால்களுக்கிடையில் பணியாற்றுபவர்கள்தான் புதிய வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றும், கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மிகப்பெரிய திருப்பு முனையாக நாம் மாற்றிக்காட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். சுயசார்பு இந்தியா திட்டம் கடந்த 6 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட கொள்கைகளில் சிகரமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்கள் சுயசார்பு இந்தியா திட்டத்தை விரைவுபடுத்த வழிவகுக்கிறது என்றும் குறிப்பிட்டார். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும், உள்நாட்டு பொருட்களையே உபயோகிக்க வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை சுயசார்பு இந்தியா திட்டம் முன்னெடுத்துச் செல்லும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு அவற்றை வெளிநாட்டு சந்தைகளில் விற்கும் நிலை ஏற்பட வேண்டும் என்றும், இதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மிகவும் அவசியம் என்றும் அப்போது பிரதமர் குறிப்பிட்டார். பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் சணல் உற்பத்தி பொருட்களின் சந்தை விரிவடையும் என்றும், மூங்கில் மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் வடகிழக்கு இந்தியா அத்துறையில் மிகப்பெரிய கேந்திரமாக திகழ முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சே நிகால் கர் பிளக் அண்ட் பிளே கி தரப் சே லே தரப் லே ஜானா ஹை. யே சமய் कंजर्वेटिव अप्रोच का नहीं है, बल्कि आगे बढ़कर बोल्ड डिसीजंस का है, बोल्ड इन्वेस्टमेंट्स का है। ये समय भारत में एक ग्लोबली कॉम्पिटिटिव डोमेस्टिक सप्लाई चेन तैयार करने का है। इसके लिए उद्योग जगत को अपनी मौजूदा सप्लाई चेन के सभी स्टेक होल्डर्स को संकट से निकालने में मदद भी करनी है और वैल्यू एडिशन में उनकी हैंड होल्डिंग भी करनी है। இந்தியாவில் கொரோனா தொற்று சமூக பரவல் என்ற நிலையை எட்டவில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் மருத்துவர் பல்ராம் பார்கவா, மக்கள் தொகை அதிகமுள்ள இந்தியா போன்ற பெரிய நாட்டில் கொரோனா தொற்று பரவல் சதவீதம் வெகு குறைவாகவே உள்ளதாக தெரிவித்தார். கிராமப்பகுதிகளில் கொரோனா பரவல் 1% குறைவாகவும், நகரப்பகுதிகளில் தொற்று பரவல் 1% சற்று கூடுதலாகவும் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
கொரோனா தடுப்பு பகுதிகளில் தொற்று சற்று கூடுதலாக இருக்கலாம் என்றும் இருப்பினும் இந்தியாவில் கொரோனா தொற்று சமூக பரவல் என்ற நிலையை எட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா பரிசோதனைகளை துரிதப்படுத்துதல், நோயாளியின் தொடர்புகளை கண்டறிதல், நோயாளிகளை தனிமைப்படுத்துதல் போன்ற வழிமுறைகள் அவசியம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒருபோதும் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது நாள் ஒன்றுக்கு 1.5 லட்சம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதனை 2 லட்சமாக அதிகரிக்க முடியும் என்றும் பல்ராம் பார்கவா குறிப்பிட்டார். கொரோனா தொற்று பரிசோதனை 50 லட்சம் என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளதாகவும் இது மேலும் அதிகரிக்கும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். எல்லை பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள இந்தியாவும் சீனாவும் ராணுவம் மற்றும் தூதரக தொடர்புகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று காணொலி மூலம் பேட்டியளித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, சீனாவுடனான எல்லை பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்றும் எல்லை பகுதியில் அமைதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். எல்லை பிரச்சினை தொடர்பாக இரு நாட்டு ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக அமைந்ததாகவும் தொடர்ந்து ராணுவம் மற்றும் தூதரக தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இரு நாட்டு மேல்மட்ட தலைவர்களின் அறிவுரைப்படி எல்லை பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்றும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் மேற்கொள்ளப்படலாம் என்றும் அவர் கூறினார். நேபாள நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு, கலாச்சாரம் மற்றும் நட்பு ரீதியான ஆழமான உறவு என்று குறிப்பிட்ட அவர், மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நேபாளத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா உதவியிருக்கிறது என்றும் தெரிவித்தார். சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஈரானில் தவித்து வந்த 233 இந்தியர்கள் நேற்று நாடு திரும்பினார்கள். கொரோனா ஊரடங்கால் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வரும் இந்தியர்களை அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. சமுத்திர சேது திட்டத்தின் மூலம் கப்பல்கள் மூலமும் இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர். இந்நிலையில் ஈரானில் தவித்து வந்த 233 இந்தியர்கள் இந்திய கடற்படையின் ஷர்துல் கப்பல் மூலம் நேற்று இந்தியா அழைத்து வரப்பட்டனர். ஈரானின் பந்தரபாஸ் துறைமுகத்திலிருந்து கடந்த திங்கட்கிழமை மாலை புறப்பட்ட இந்த கப்பல் நேற்று பிற்பகல் குஜராத் மாநிலம் போர்பந்தர் துறைமுகத்தை வந்தடைந்தது. போர்பந்தர் துறைமுகத்தில் அனைவருக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர்கள் கொண்டு வந்த உடைமைகளுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இதன் பின்னர் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு 7 நாட்கள் தனிமைப்படுத்தும் முகாம்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். நாடு திரும்பிய 233 பேரில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என்று கூறப்படுகிறது. ஈரானிலிருந்து பத்திரமாக நாடு திரும்ப உதவிய மத்திய அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். 2 அடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயிலை வெற்றிகரமாக இயக்கி இந்திய ரயில்வே புதிய உலக சாதனை படைத்துள்ளது. பசுமை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வேயின் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது 2 அடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள பாலன்பூர் மற்றும் பொட்டாடோட் ஆகிய நிலையங்களுக்கு இடையே இந்த ரயில் வெற்றிகரமாக நேற்று முன்தினம் இயக்கப்பட்டது. மிக உயரமான நிலையில் உள்ள ஓவர் ஹைட் கருவி மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே பாதையில் இந்த ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. இதன் மூலம் 2 அடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் முதல் ரயிலை இயக்கிய பெருமை இந்திய ரயில்வேக்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்தில் புதுமை, விரைவுபடுத்துதல், தேவைக்கேற்ப வடிவமைத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 24 மணி நேரமும் தடையில்லாமல் சரக்கு போக்குவரத்து ரயில்கள் இயக்கப்படுவதன் மூலம் கடந்த 1ஆம் தேதி முதல் June 10ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சரக்கு ரயில்கள் மூலம் 178.68 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து கையாளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெட்டுக்கிளி பிரச்சினையை எதிர்கொள்வது தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே June 18ஆம் தேதி தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டிலும் இந்தியாவின் வட மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் திரண்டு வந்து பயிர்களை நாசம் செய்து வருகின்றன. கொரோனா தொற்று பிரச்சினைக்கிடையே இந்த வெட்டுக்கிளிகள் பிரச்சினையும் இரு நாடுகளுக்கும் பெரும் பிரச்சினையை ஏற்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த பிராந்திய அளவில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் ஈரானுக்கு இந்தியா 20,000 லிட்டர் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார். இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஈரானின் சாபஹார் துறைமுகத்தை June 15ஆம் தேதி சென்றடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
பாகிஸ்தானை பொறுத்தவரை தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகளுக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் நிறுவனங்கள் மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் கூட்டாக இணைந்து வெட்டுக்கிளிகளை அழிப்பது குறித்தும் கிருமி நாசினி தெளிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீவத்சவா அப்போது குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் கடத்தல் தீவிரவாதத்தை நடத்த முயன்ற பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற போதைப் பொருள் கடத்தல் தீவிரவாதிகள் புகலிடங்களை நேற்று அம்மாநில காவல்துறையினர் கண்டுபிடித்து அழித்தனர். இது தொடர்பாக லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 21 கிலோ ஹெராயின் போதைப் பொருள், 1,34,00,000 ரூபாய் மதிப்புள்ள இந்திய பணம் உள்ளிட்டவற்றையும் காவல்துறையினர் கைப்பற்றியதாக ஹன்வாடா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீப் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகளில் ஒருவன் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தீவிரவாத செயல்களுக்காக நிதி திரட்டும் வகையில் இவர்கள் போதைப் பொருட்களை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இருப்பினும் இந்தியாவில் குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை 49.21% உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை நோய் தொற்றால் 288,283 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 146,972 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 8,501 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 5,991 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது 133,632 பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 9,985 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 298,283 அதிகரித்துள்ளது. 8,501 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 146,972 உள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 94,41 அதிகரித்துள்ளது. இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 3,438 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 44,517 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 32,810 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 984 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12,245 உள்ளது. குஜராத்தில் 21,521 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,347 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 14,735 உள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 1,875 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 38 பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 38,716 அதிகரித்துள்ளது. மேலும் 23 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 349 அதிகரித்துள்ளது. 1,372 பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 20,705 உயர்ந்துள்ளது. சென்னையில் 1,407 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 27,398 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் நேற்று 15,456 பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 625,312 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன அரசுக்கு ஆதரவாக புவிசார் அரசியல் கட்டுரைகளை பரப்பிய 170,000 கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா தொற்று பற்றியும் ஹாங்காங் போராட்டங்கள் பற்றியும் இந்த கட்டுரைகள் வாயிலாக சீனாவுக்கு ஆதரவாக பொய்யான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதாக ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தின் கொள்கைகளை மீறும் வகையில் இந்த கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட கணக்குகள் நீக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஏற்கனவே ட்விட்டர் இணையதளத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் 15 நாட்களுக்கு தீவிர முழு ஊரடங்கை அறிவிக்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு இன்று பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள போதிலும் கொரோனா தொற்று தொடர்ந்து பரவி வருகிறது. குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பொதுநல வழக்கு ஒன்றை நேற்று காணொலி காட்சி மூலம் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில்தான் தொற்று அதிகமாக காணப்படுகிறது என்றும் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் 15 நாட்களுக்கு தீவிரமான முழு ஊரடங்கை அறிவிக்கும் திட்டம் ஏதும் அரசிடம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் பதிலை இன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொரோனா தொற்று சென்னையில் சமூக பரவலாக மாறவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டப்பட்டுள்ள மாநிலத்தின் முதலாவது நீண்ட ஈரடுக்கு மேம்பாலத்தை நேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவர் திறந்து வைத்தார். பின்னர் புதிய பாலத்தில் காரில் சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்தார். சேலம் குரங்கச்சாவடி பகுதியில் 441 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஈரடுக்கு மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. லீ பஜாரில் 46 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். முன்னதாக 286 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் மாநகரில் பெருகி வரும் வாகன போக்குவரத்து மற்றும் நெரிசலை தவிர்ப்பதற்காக பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய மேம்பாலத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதுபோல் ஏவிஆர் ரவுண்டானா முதல் ராமகிருஷ்ணா வரை செல்லும் பாலத்திற்கு எம்ஜிஆர் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே வாழப்பாடி, அயோத்தியா பட்டணம், கந்தம்பாடி, அரியனூர், மகுடஞ்சாவடி, முத்துநாயக்கன்பட்டி, தொளசம்பட்டி மற்றும் JCW தொழிற்சாலை ஆகிய பகுதிகளிலும் ரயில்வே மேம்பாலம் கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் சர்வீஸ் சாலை அமைக்கவும் மாமங்கம் அருகே உயர்மட்ட மேம்பாலம் கட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து குறிப்பிட்ட முதலமைச்சர், நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவிலான பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சேலத்தில் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக 2000 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், மேலும் 5400 படுக்கைகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் செயற்கை சுவாச கருவிகள் உள்ளதாகவும் மாநிலத்தில் 3384 செயற்கை சுவாச கருவிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். 2000 பேர் சிகிச்சை பெறக்கூடிய அளவிற்கு வச்சிருக்கிறோம். அது இல்லாத சுமார் 5400 படுக்கை ஏற்பாடு செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கு இந்த தொற்றால் தொற்று நோய் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சை அளிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். அதாவது வெண்டிலேட்டரும் 3384 வெண்டிலேட்டர் நம்மகிட்ட இந்தியாவிலேயே அதிகமாக வெண்டிலேட்டரை பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டால் 3384 வெண்டிலேட்டர் நம்மகிட்ட இருக்குது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம், பல் மருத்துவம், மருத்துவ மேற்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் 50% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கீடு செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதால் அப்பிரிவு மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்திலிருந்து 960 இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களில் 50% இடங்களாக 430 இடங்களை பெற தமிழகத்தைச் சேர்ந்த இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உரிமை உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதால் 425 பேர் மருத்துவ மேற்படிப்பு வாய்ப்பை இழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக தொடர்ந்துள்ள இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கொரோனா பரிசோதனை மையங்களில் வைரஸ் தொற்று பரிசோதனை மேற்கொண்டாலே அந்த தனிநபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் அனுமதி பெற்ற பரிசோதனை மையங்களின் பிரதிநிதிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அக்கூட்டத்தில் பேசிய ஆணையர், சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் அனுமதி பெற்ற 30 பரிசோதனை மையங்கள் உள்ளன என்று தெரிவித்தார்.
மேலும் வைரஸ் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள 6000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று கூறிய ஆணையர் பிரகாஷ், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தெரிவித்துள்ள அனைத்து வழிமுறைகளையும் பரிசோதனை மையங்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தண்ணீர் திறந்து வைக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12 தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதன்படி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைக்கிறார். இது தொடர்பாக எமது சேலம் செய்தியாளர் விஜயகுமார் கூறுகையில், காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் அணையில் இருக்கும் தண்ணீரின் அளவை பொறுத்தும் அணைக்கான நீர் வரத்தை பொறுத்தும் அணை திறக்கப்படும் நாள் வேறுபடும். ஜூன் 12 தேதி திறக்கப்படும் அணை ஜனவரி 28 தேதி மூடப்படும். இந்த காலகட்டத்தில் 320 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி சுமார் 16.5 லட்சம் ஏக்கரில் குறுவை, சம்பா, தாளடி என முப்போகம் பயிர்கள் விளைவிக்கப்படும். ஆனால் கடந்த 2011 ஆண்டு ஜூன் 6 தேதி குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. 2011 ஆண்டுக்கு பிறகு மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் கடந்த 8 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு அணை திறக்கப்படவில்லை. 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மேட்டூர் அணை நீர்மட்டம் 100 அடிக்கு மேல் உள்ளதால் வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் மாதம் 12 தேதியான இன்று காலை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 87வது ஆண்டாக டெல்டா பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இன்று காலை 9 மணி அளவில் மேட்டூர் அணையின் வலதுகரையில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணையின் மேல்மட்ட மதகுகளை இயக்கி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்துவிட உள்ளார். 8 வருடங்களுக்கு பிறகு குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார். விருதுநகர் மாவட்டத்தில் 184 ஊராட்சிகளில் ஊரக புத்தாக்க திட்ட பயனாளிகளுக்கு கடன் வழங்க கொரோனா சிறப்பு நிதியாக 12.86 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தெரிவித்துள்ளார். 1472 பேருக்கு தனிநபர் தொழில் கடனாக தலா 50,000 ரூபாயும், 74 உற்பத்தியாளர் குழுக்களில் உள்ள 1480 பேருக்கு தலா 7,500 ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். மேலும் மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், திருநங்கையர் மற்றும் ஆதரவற்றோருக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் 1472 பேருக்கு கடன் வழங்கப்பட உள்ளது. பயனாளிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொழில் நடக்குது, அரசு அனுமதியோடு நடந்துகிட்டு இருக்குது. அந்த தொழில் நடத்துறதுக்கு 12.86 கோடி ரூபாய் அனுமதிச்சிருக்காங்க, அரசு அறிவிச்சிருக்குது. இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதே இதை தனிநபர் கணதாகவும் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் திருப்பத்தி ஒரு உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தற்சின் கொரோனா காலத்தினால் மிகவும் தொழில் வந்து விலையிழந்து போயிருந்தது. தற்போது அரசாங்கம் நமது விருதுநகர் மாவட்டத்துக்காக 12.80 கோடி ரூபாய் நிதியுதவி செய்த காரணத்தினால் ஓரளவுக்கு வசதியாக உள்ளது. மேற்கொண்டு இந்த கடன் உதவி வந்து தனிநபருக்காகவும் சிறுதொழிலுக்காகவும் அரசாங்கம் கொடுப்பதற்கும் எங்கள் தொழிலை மேற்கொண்டு மீட்டெடுப்பதற்கு உதவியாக இருக்கும். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்று ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதால் பயனாளிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அங்கு நாளொன்றுக்கு 38,000 மேற்பட்ட பயனாளிகள் பணியாற்றி வரும் நிலையில் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பயனாளிகள் தங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றோம். ஊரடங்கு காலத்தில் 2 வாரங்கள் பணி வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 50% மக்களை கொண்டு பணியாளர்களை கொண்டு வேலை செய்த போது ஒரு நாளைக்கு சராசரியாக 1700 நபர்கள் பணியாற்றினார்கள். 2 நாள் ஊதியமாக, அதாவது கொரோனா காலத்தில் அவர்களுக்கு வருமான இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய மாநில அரசுகள் 2 நாள் ஊதியமாக சுமார் 8,000 பேருக்கு 40 லட்சம் ரூபாய்
அவர்களுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. வந்து கொரோனா டைமில் எங்களுக்கு ரெண்டு நாள் ஊதியம் கொடுத்தாங்க, திரும்ப இப்போ வேலை கொடுத்துருக்காங்க. இந்த வேலையினால் எங்களுக்கு நல்ல பலன் இருக்குங்க. வீட்டில் சாப்பாட்டு கஷ்டம்லாம் இல்லாத இருக்குங்க. இப்படி செயல்படுத்துகிற மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த 100 நாள் இந்த வேலை திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. ஆச்சுங்களா, அந்த கொரோனா பாதிப்பால் ஒரு 2 வாரம் வேலை இல்லாமல் இருந்ததுங்க. மறுபடியும் மீண்டும் வேலை தொடங்கியிருக்கிறதுனால எங்களுக்கு இந்த வேலைக்கு வரதுனால ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. எங்கள் வீட்டிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு வாரம் இந்த வாரம் வேலை செஞ்சோம்னா அடுத்த வாரமே எங்களுக்கு பணம் எழுதிக்குதுங்க சார். இந்த மத்திய கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகளை தமிழக நீர்வள பாதுகாப்பு மற்றும் நதிகள் மறுசீரமைப்பு குழு தலைவரும் இயக்குநருமான சத்யகோபால் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுவரை தஞ்சாவூர் மாவட்டத்தில் 720 கிலோமீட்டர் தூரம் தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் பணிகளை ஆய்வு செய்த சத்யகோபால் கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்று சேரும் அளவிற்கு தூர்வாரும் பணிகள் துரிதமாக நடைபெற வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வின் போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராவ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் சுய உதவி குழுக்களுக்கு 65 கோடி ரூபாய் கொரோனா நிவாரண கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரத்னா கூறியுள்ளார். கொரோனா நிவாரண கடன் வழங்குதல் மற்றும் ஆண்டு கடன் திட்ட அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு கொரோனா பாதிப்பிலிருந்து சிறு குறு தொழில்கள், விவசாயம், விவசாயம் சார்ந்த தொழில்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றுக்கு கடன் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது என்றார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு அறிவித்துள்ள இத்திட்டத்திற்கு வங்கிகள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கடன் கேட்டு விண்ணப்பம் செய்யும் தகுதி உள்ள அனைவருக்கும் கடன் வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச அளவில் இதுவரையில் 75,83,690 பேர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 38,33,261 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,23,82 பேர் இதுவரையில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 20,89,571 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரையில் 116,029 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 814,210 உள்ளது. பிரேசில் நாட்டில் 805,649 பேர் பாதிக்கப்பட்டு 41,058 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 396,692 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 502,436 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6,532 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 261,150 உள்ளது. இங்கிலாந்தில் 291,409 பேர் பாதிக்கப்பட்டு 41,279 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினில் 289,787 பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ள நிலையில் 27,136 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளிலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தளவில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சபரிமலையில் இந்த மாதமும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது, கேரள அரசு அறிவிப்பு, தினத்தந்தி. கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்ட பணிகளை அதிகரிக்க ரயில்வே திட்டம். சொந்த ஊர் திரும்பிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவ ஏற்பாடு, தினமணி.
சென்னையில் ஊரடங்கு அறிவித்தால் முழுமையாக 15 நாள் கடைகளை அடைக்க தயார் வணிகர் சங்கங்கள் அறிவிப்பு தினமலர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 82 நாட்களுக்கு பிறகு அனைத்து பக்தர்களும் சாமி தரிசனம் தினகரன். விண்வெளி அறிவியல் தொடர்பான சைபர் ஸ்பேஸ் போட்டியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்க இஸ்ரோ அழைப்பு இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று இயற்கை பேரிடர்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் அனுபவம் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டவில்லை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். சீனாவுடனான எல்லை பிரச்சினை விரைவில் சுமூக முறையில் தீர்க்கப்படும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். இரட்டை அடுக்கு கண்டெய்னர்களை ஏற்றிச் செல்லும் ரயில் வெற்றிகரமாக இயக்கம் இந்திய ரயில்வே புதிய உலக சாதனை. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தீவிர முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா தமிழக அரசு இன்று பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு ஏற்பாடுகள் தீவிரம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.